விரதத்தை என்னைக்கு ஆரம்பிக்கணும் ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு எப்படி ஆரம்பிக்கலாம்னு பார்த்துருவோமா ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நமக்கு மாலை எட்டு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் நமக்கு பிரதமை இருக்கு அதனால காலையிலேயே நாம் இந்த விரதத்தை துவங்கிக் கொள்ளலாம் காலையில காப்பு கட்டுறதுக்கான நேரம் என்ன அப்படின்னா ஆறு மணிக்குள்ள காலையில காப்பு கட்டிடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது சூரிய உதயத்திற்கு முன்பாக இதை நாம் துவங்கணும் வீட்ல இருக்கக்கூடிய ஒரு முருகருடைய திருவுருவ படத்தை எடுத்து வச்சு நாம இந்த விரதத்துல ஏழு நாளும் அந்த முருகரை வச்சு பூஜை பண்ண போறோம் அப்படின்னா அந்த முருகர் வச்சுக்கோங்க இல்ல நாங்க முருகரை ஆவாகனம் பண்ணி ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ண போறோம் அப்படின்னா எப்போதும் சொல்ற மாதிரி ஒரு செப்பு கலசம் எடுத்துக்கோங்க அதுல நூல் சுத்திக்கோங்க அதற்கு தண்ணி நிறைச்சிக்கோங்க வாசனை பொடி ஒரு ரூபா நாணயம் ஒரு எலுமிச்ச பழம் தர்ப்ப கிடைச்சா தர்ப மாவெல தர்ப்ப கிடைக்கலன்னா வெறும் மாவெல வச்சுக்கோங்க தேங்காய் வச்சு அதுல சந்தனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு ஒரு மலர் ஒண்ணு வச்சுக்கோங்க கலசம் இப்படி தயார் பண்ணி அது கீழே பச்சரிசி வச்சு அது மேல இந்த கலசத்தை நீங்க வச்சுக்கோங்க எது நீங்க வச்சு போறீங்க உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து அத நீங்க பாத்துக்கோங்க இது எல்லாமே காலையில சூரிய உதயத்துக்குள்ள செஞ்சுடுறது ரொம்ப நல்லது காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சிருங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த வேலை எல்லாம் செஞ்சுட்டு யார் விரதம் எடுக்க போறீங்களோ அவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க யாருமே எங்களுக்கு இல்லங்க நாங்க தனியா இருக்கிறோம் நாங்க என்ன